ஹாய் கைஸ், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆசியா கப் சூப்பர் ஃபோர் ரவுண்ட்ஸ்க்கான மூணாவது மேட்சோட அனலிசிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஒரு மேட்சஸ்க்கான ஸ்மால் லீக் டீம் ஃபைனல் டீம் கொடுத்துட்ருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. கடைசி 10 நிமிஷத்தில் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் மூலமா டீம் வந்துடும். இதான் நம்ம டெலிகிராம் சேனலு. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மேட்ச் வந்து கொழும்பு பிரேமதாஸ் ஸ்டேடியமில் தான் நடக்க போகுது. பிச்சை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு பிச்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் பார்த்தோன்னா இனிஷியலாக மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால ஓரளவுக்கு மாய்ஸ்டர் இருக்குது பிச்சில். அதனால் இனிஷியலாக நியூ பாலில் கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதே பிச் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா டவுட்டு. ஒரு ஃப்ரெஷ் பிச் யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அகெயின் ஒரு ஃப்ரெஷ் பிச் யூஸ் பண்ணும்பொழுது நியூ பாலில் ஹெல்ப் இருக்கும். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் அசிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மேட்சோட இதே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நியூ பாலில் போடக்கூடிய பவுலர்ஸ் குறிப்பாக ஷாஹின் அஃப்ரிடி எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய டீமையும் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நியூ பாலில் இந்த பிச்சில் ஹெல்ப் இருக்கும். பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மேட்ச்க்கான வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்தளவுக்கு பெரிய ஹெல்ப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ லைவ் பார்க்கும்போது இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் டீமை எடிட் பண்ணிக்கோங்க. போக போக பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லைட்லி கொஞ்சம் பவுன்ஸ் வந்து கொஞ்சம் அன்பிரடிக்டபுளாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸ் குறிப்பாக வந்து ஃபேஸை வேரி பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ், ஹையாம் ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க பவுன்சஸ் கொஞ்சம் அன்பிரடிக்டபுளாக இருக்கும் பொழுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட ப்ராபிள் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும் பொழுது அதே 11 ரிப்பீட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. பாய் மஸ்ரப் ஆட வச்சுருந்தாங்க. நவாஸ் ஃபிட்டாக இருந்தாருனா திரும்ப நவாஸ் உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா நவாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்களும் டிசைட் பண்ணாங்க அப்படின்னா நவாஸ் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்தியன் டீமோட ப்ராபிள் பிளேயிங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அதே 11 ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பும்ரா வந்து இந்த மேட்சுக்கு டீமில் ஜாயின் பண்ணிடுவார். ஸோ ஸ்ட்ரெயிட்டவே பிளேயிங் 11ல் வந்துடுவார். ஷமியா ஷார்துல் தாக்கூரா அப்படிங்கிறது மட்டும்தான் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா ஷார்துல் தாக்கூரும் அவர் வந்து ஒரு இந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங் கொஷனுக்காக உள்ள டீமில் வச்சுருக்காங்க. பட் ஒரு திரும்பவும் அதே மாதிரி போவாங்களா, முதல் மேட்ச் பாகிஸ்தானோட ஆண்ட மேட்ச் மாதிரி போகிறாங்களா, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சமி பக்கம் போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். மற்ற எந்த இடத்துலையும் பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். கே எல் ராகுல் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டீம் அப்படின்னு பார்க்கும் பொழுது விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் நான் ரிஸ்வான் பிக் பண்ணியிருக்கேன். இஷான் கிஷன் என்ன தான் வந்து அந்த முதல் மேட்ச்சில் நல்லா அடிச்சிருந்தாலுமே, நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தாலுமே நம்ம ரிஸ்வான் பக்கம் போகிறது ஒரு நல்ல ஒரு சேஃபர் மூவாக இருக்கும். இஷான் கிஷன் ஸ்லைட்லி கொஞ்சம் அன்பிரடிக்டபுளான ஒரு பேட்டர் தான். மேபி அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையணும், அதற்கப்புறம் தான் அவரால் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியும் திரும்பவும். ஸோ அதனால் இஷான் கிஷன் பக்கம் போகிறது கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்கியாக இருக்கும். ரிஸ்வான் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பேட்டராக இருந்திருக்காரு, அதனால் அவர் பக்கம் போயிருக்கேன். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாபர் ஆசம், இமாம் உல்லக், விராட் கோலி மூணு பேரும் பக்கம் போயிருக்கேன். இந்தியன் பவுலிங் யூனிட் அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் பவுலிங் அட்டாக்குன்னு பார்க்கும்பொழுது ஸ்லைட்லி பாகிஸ்தான் பவுலிங் அட்டாக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்குது அப்படிங்கிறதுனால டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதனால் சுப்மன் கில்லையும் சரி ரோஹித் சர்மாவையும் சரி நான் கன்சிடர் பண்ணலை இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும். அதுக்கு பதிலாக பாகிஸ்தான் சைட்லேருந்து டாப் ஆர்டர் பேட்டர் பாபர் ஆசம், இமாம் உல்லக்கை நான் வந்து டீமில் எடுத்துருக்கேன். நான் இமாம் உல்லக் ரீசெண்ட் டைமில் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆப்கானிஸ்தானோட ஒரு 3 மேட்ச் ஓடி சீரீஸில் 2 ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். அதுக்கப்புறம் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடினார். ஸோ ஓரளவுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். அதனால் நான் இமாம் உல்லக் பக்கம் போயிருக்கேன். விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் எப்பயுமே அவருடைய ஃபேவரட் சைடு. ஷைன் அஃப்ரேடியே பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஹாரிஸ் ரவுஃபுக்கு அகேன்ஸ்டாகவும் நல்லா ரன் ரேட் வச்சுருக்காரு. ஸோ அதனால் நான் வந்து அவரை வந்து எடுக்கிற நம்பர்ஸ் வைஸ் பார்க்கும் பொழுது மற்ற பேட்ஸ்மென்ஸை காட்டிலும் விராட் கோலி வந்து நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால நான் அவர் பக்கம் போயிருக்கேன். ஆல்ரவுண்டர்ஸ் குறிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்ட் டைமில் பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னு வரும்பொழுது டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். மிடில் ஆர்டர் வந்து ஓரளவுக்கு ஹோப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா எல்லாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. குறிப்பாக இந்த பிச்சில் பவுலிங் வைஸ்
இவங்க மூணு பேரும் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் ஃபேஸை வேரி பண்ணி போட்டார் அப்படின்னா ஸ்லைட்லி கொஞ்சம் அவருக்கு நல்ல அசிஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜடேஜா எப்பயுமே ஓரளவுக்கு ஃபேஸ் வேரி பண்ணி போடுவார், ஸோ அவருக்கும் இந்த பிச்சில் நல்ல ஹெல்ப் கிடைக்கும். சதாப் கானுக்கும் நல்ல டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ஓவரால் இவங்க மூணு பேரும் வந்து ரொம்ப ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க. ஈவன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷைன் அஃப்ரிடி, ஹாரி ஸ்ரோஃப் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப கீயாக இருப்பாங்க. ஸ்லாக் ஓவர்ஸ் மோஸ்ட்லி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நியூ பாலில் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிற பட்ஜெட்டில் இன்னும் டேஞ்சரஸாக இருப்பார் ஷைன் ஷா அஃப்ரிடி. பும்ரா, சிராஜ் அவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் சைடை பொறுத்த வரைக்கும் சமியை, குல்தீப் யாதவியும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு டாப் கிளாஸ் பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க, பாபர் ஆசம், விராட் கோலி ரெண்டு பேருமே. பட் ஒரு பிக் கேம்னு வரும்பொழுது விராட் கோலி பெட்டராக பேட் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அவர் ஒரு நல்ல சேஃபான ஆப்ஷனாக பார்க்கலாம். இன்னும் சேஃபர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா, சதாப் கானெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் வந்து போன மேட்ச் மாதிரியே அதற்கு முந்தின ஆடின ஒரு சில மேட்சஸ் எல்லாமே பாகிஸ்தானோட ஷைன் அஃப்ரிடிக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. அதே மாதிரியே இந்த கேமும் அமையும். ஏன்னா ஒரு குயிக் பீரியட், ஒரு சின்ன கேப்பு தான் ஆயிருக்கு. இந்த குயிக் பீரியடில் வந்து பெருசாக அந்தளவுக்கு கேம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஸோ அகைன் அது ரிப்பீட் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஷைன் அஃப்ரிடி கேப்டனாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதும் அந்தளவுக்கு பேட் சாய்ஸ் கிடையாது. ஓவராலாக தான் என்னுடைய டீம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்டேட் டெலிகிராம் சேனலில் தர்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.